Hello friends, welcome to Chandruz Garage. In the video, we will talk about heavy duty truck models. We will talk about 41 ton heavy duty models already video. We will talk about 47.5 ton model. In the video, we will talk about 47.5 ton killer model. We will talk about 42 ton heavy duty models available. So, in the video, we will talk about 42 ton models. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 42 டன் மாடலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு கம்பெனியில் வந்து நம்மளுக்கு 42 டன் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா, அதுக்கப்புறம் செகண்ட் மஹிந்திரா, மூணாவது அசோக் லைலாண்ட், நாலாவது பாரத் பென்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐச்சர் மாடல். ஸோ இந்த அஞ்சு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 42 டன் மாடல் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்டாவில் பார்க்கலாம். டாட்டாவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மாடல் வந்து 42 டனில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 42-25 மாடல், இன்னொன்று வந்து 42-21 மாடல். ஸோ இந்த ரெண்டு மாடல் வந்து நம்மளுக்கு டாட்டாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 42-25 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 42ங்கிறது பார்த்திங்கன்னா 42 டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இன்னொன்று 25-21 அப்படின்னு சொல்லி ரெண்டுலுமே வேறுபடுது. அது பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிறது வந்து 250 ஹார்ஸ் பவர் இருக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த 25 இருக்குது. இந்தாண்ட ரைட் சைடில் இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா 21 இருக்கு. ஸோ அதில் வந்து 21 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் பவர் வந்து 210 ஹார்ஸ் பவர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ்லேயே அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம் டன், இது ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மஹிந்திரா பார்த்தோன்னா மஹிந்திரா பிளைசோ X42 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் மஹிந்திராவில். அசோக் லைலாண்டில் பார்த்தோன்னா அசோக் லைலாண்டில் வந்து நம்மளுக்கு 42-25, அதுக்கப்புறம் 42-20 அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. 42-25 அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 42 டன் மாடல், 25ங்கிறது பார்த்திங்கன்னா 250 ஹார்ஸ் பவர் இருக்கிறனால அந்த 25 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட 42-20 பார்த்தோன்னா 42 டன் மாடல் இருக்குது, 20 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 ஹார்ஸ் பவர் பக்கம் இதில் கிடைக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த 20 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாரத் பென்ஸ் பார்த்தோன்னா பாரத் பென்ஸ்லாம் 42-28-6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 42 டன், அதுக்கப்புறம் 280 ஹார்ஸ் பவர் இருக்கிறனால வந்து 42-28-6 மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐச்சரில் பார்த்தோன்னா ஐச்சரில் ப்ரோ 6042 அப்படின்னு சொல்லி ஐச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். ஆக்சல் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 10x2 அப்படிங்கிற ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் வந்து எல்லா வண்டிக்கும் வந்து நம்மளுக்கு ஆக்சல் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கான்ஃபிகரேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கும், அடுத்தது ட்வின் ஸ்டீர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷர் லிஃப்ட் ஆக்சில் வந்து ஒன்று தந்திருக்காங்க மூணாவது ஆக்சிலாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு வீல் இருக்குது ஆக்சில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா வீல் ஹவுசிங் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஆக்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10x2லேயே பார்த்திங்கன்னா 14 வீல் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 10x2 இருக்கிற புஷர் லிஃப்ட் ஆக்சில் ஆகட்டும், இல்லை இப்போ போகிற மாடல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 14 வீல் வந்து நம்மளுக்கு டோட்டலாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சல் கன்ஃபிகரேஷன் வந்து 10x2 இன்னொரு ஆக்சல் கன்ஃபிகரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக இருக்கிற மாதிரி டேக் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆக்சில், அதுக்கப்புறம் ட்வின் ஸ்டீர் ஆக்சில் தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ஹவுசிங் இருக்கிற ஆக்சில் வந்து தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஆக்சில், அந்த டம்மி ஆக்சிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு டேக் ஆக்சில் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த மாடலில் வந்து புஷர் லிஃப்ட் ஆக்சில் முன்னாடியே லிஃப்ட் ஆக்சில் வந்துருக்கிற மாதிரி தந்திருக்காங்க, எந்தெந்த மாடலில் வந்து டேக் ஆக்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 மாடல் பார்த்தோம் டோட்டலாக, அந்த 7 மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புஷர் லிஃப்ட் ஆக்சில் டைப்பு கான்ஃபிகரேஷன் தேவைப்பட்டால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு டேக் ஆக்சில் தேவை அப்படின்னா வந்து நம்ம இந்த டாட்டாவில் இருக்கிற 4225 அதான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த டாட்டா 4225 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஆக்சில் வேணாலும் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் டேக் ஆக்சில் தேவைப்பட்டாலும் வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது மஹிந்திரா பிளைசோ X42 வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், க்ரீன் கலர் வண்டி. ஸோ இந்த க்ரீன் கலர் பிளைசோ X42 வந்து நம்மளுக்கு வந்து புஷர் லிஃப்ட் ஆக்சில் தேவைனாலும் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேக் ஆக்சில் தேவை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாட்டாவில் இருக்கிற 4225 அப்புறம் மஹிந்திரா பிளைசோ X42 வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆக்சில் மாடல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து என்ஜின்ஸை பற்றி பார்க்கலாம். என்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா 4225 மாடல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமின்ஸ் என்ஜின் தந்திருக்காங்க. கமின்ஸில் பார்த்தீங்கன்னா ISBE 6.7 லிட்டர் என்ஜின் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம 49 டன், 47.5 டன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கமின்ஸ் என்ஜின் இதே என்ஜின் தான் தந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 6.7 லிட்டர் தந்திருக்காங்க. இப்போ ஹார்ஸ் பவர் பாருங்கள், ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 250 ஹார்ஸ் பவர் தந்திருக்காங்க, டார்க் வந்து 950
எண்ணம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. கியர் பாக்ஸ்னு பார்த்தனா இந்த வண்டிக்கு G950 6 ஃபார்வர்ட் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இது பாருங்கள், நம்மளுக்கு வந்து 6 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் தந்திருக்காங்க. 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இங்கே டாட்டா 4225 வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து டாட்டா 4221 பார்க்கலாம். ஃபார்ட்டா 4221 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட்டா 5.0 லிட்டர் டர்போட்ரான் என்ஜின் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலில் 4225 வந்து கமின்ஸ் என்ஜின் தந்துருந்தாங்க. 4221 பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா 5.0 லிட்டர் வந்து டர்போட்ரான் டாட்டா கம்பெனியோட என்ஜினே தந்திருக்காங்க. ஸோ அதனுடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 200 ஹார்ஸ் பவர் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் வந்து 850 Nm வந்து டார்க் வந்து தந்திருக்காங்க. கியர் பாக்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா டாட்டா G1150 கியர் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 4225 மாடலில் வந்து 6 ஃபார்வர்டு தந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மஹிந்திரா பிளைசோ எக்ஸ்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம் பவர் 7.2 லிட்டர் அப்படிங்கிற அந்த மஹிந்திரா இன்ஜின் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா 49 டன் வந்து கடைசியாக நம்ம மஹிந்திரா பிளைசோ எக்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 42 டன் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் 49 டன்னில் யூஸ் பண்ணால் அதே இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. எம் பவர் 7.2 லிட்டர் தந்திருக்காங்க. இதனுடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 276 ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம் 1050 Nm. கியர் பாக்ஸ்னு பார்த்தனா ஈட்டான் கம்பெனியோட கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. அதனுடைய கியர்ஸ் பார்த்தோம்னா 6 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அசோக் லேலாண்டில் பார்த்தோம்னா 4225 மாடல் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச் சீரியஸ் என்ஜின் தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஏ சீரியஸ் என்ஜின் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 47.5 டன் வந்து நம்ம அசோக் லேலாண்டில் பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்ஜின் ஆப்ஷன் வந்து தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ஜினோட ஸ்பெக்கும் அதே தந்திருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஹெச் சீரியஸில் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் 250 ஹார்ஸ் பவர் 900 Nm டார்க் தந்திருக்காங்க. ஏ சீரியஸில் பார்த்தோன்னா 4 சிலிண்டர் 250 ஹார்ஸ் பவர் 900 Nm தந்திருக்காங்க. ஸோ அசோக் லைலாண்டில் வந்து 4225 மாடல் எடுத்தோம் அப்படின்னா கியர் பாக்ஸ் வந்து 9 ஸ்பீடு சிங்க்ரோமேஸ் கியர் பாக்ஸ் வந்து ஹெச்இ சீரியஸ் ஏ சீரியஸ் ரெண்டு இன்ஜினுக்குமே ஒரே கியர் பாக்ஸ் வந்து 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம அசோக் லைலாண்ட் 4220 மாடல் எடுத்தோம் அப்படின்னா ஹெச் சீரியஸ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த 4220 வந்து ஹெச் சீரியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் தந்திருக்காங்க. அடுத்தது 200 ஹார்ஸ் பவர் அதில் கிடைக்குது, 700 Nm டார்க் கிடைக்குது. கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9 ஸ்பீடு சிங்க்ரோமேஷ் கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. அது வேணால் எடுத்துக்கலாம். அப்படி வேணான்னா 6 ஸ்பீடு சிங்க்ரோமேஷ் கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு தந்திருக்காங்க. ஸோ ரெண்டு கியர் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு எது தேவையோ இந்த 4220 மாடலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாரத் பென்ஸ் பார்த்தோன்னா பாரத் பென்ஸில் வந்து OM926 அப்படிங்கிற என்ஜின் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் என்ஜின், அதுக்கப்புறம் 281 ஹார்ஸ் பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 110 Nm வந்து இதனுடைய டார்க் இருக்குது. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் வந்து 42 டன்னில் வந்து நம்மளுக்கு பாரத் பென்ஸில் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது கியர் பாக்ஸ்னு பார்த்தா G131 9 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் வந்து பாரத் பென்ஸ் சைட்லேருந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐச்சர் பார்த்தோன்னா வெடெக்ஸ் 8 வந்து நம்மளுக்கு வந்து என்ஜினில் வந்து தந்திருக்காங்க. இந்த பெட்டெக்ஸ் 8 மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 சிலிண்டர் 250 ஹார்ஸ் பவர் அப்புறம் 1000 Nm வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கியர் பாக்ஸ்னு பார்த்தா ET140 S9 9 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் வந்து நம்மளுக்கு ஐச்சர் போர் 6042 மாடல் வந்து கிடைக்குது. வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாட்டா 4225 புஷர் லிஃப்ட் ஆக்சில் மாடல் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6200 Nm வந்து வீல் பேஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட்டா 4225 வந்து டேக் லிஃப்ட் ஆக்சில் மாடல் வந்து எவ்வளவு எம்எம் வந்து நம்மளுக்கு வீல் பேஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 6800 Nm கிடைக்குது. ஸோ இதில் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் புஷர் லிஃப்ட் ஆக்சில் மாடலே தான் பிக்சரில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த டேக் ஆக்சில் மாடல் வந்து டாட்டாவில் வந்து பிக்சர் எதுவும் தரல. ஸோ அதனால் வந்து பிக்சர் வந்து நான் அந்த புஷர் லிஃப்ட் ஆக்சில் மாடலே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட்டா 4221 மாடலில் வந்து வீல் பேஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6800 Nm வந்து வீல் பேஸ் தந்திருக்காங்க. மஹிந்திரா பிளைசோ X42 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6100 Nm வந்து நம்மளுக்கு வீல் பேஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், இது வந்து டேக் ஆக்சில் மாடல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து புஷர் லிஃப்ட் ஆக்சில் மாடலில் வந்து எவ்வளோ வீல் பேஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6700 Nm வந்து புஷர் லிஃப்ட் ஆக்சில் வந்து வீல் பேஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அசோக் லைலாண்ட் 4225 பார்த்தீங்கன்னா 6600 Nm வந்து வீல் பேஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்ட் 4220 வந்து 6600 Nm மாடல் வந்து நம்மளுக்கு வீல் பேஸாக வந்து கிடைக்குது. பாரத் பென்ஸில் பார்த்தோன்னா 6775 Nm கிடைக்குது.
ஐச்சர் ப்ரோ 6042 வந்து 6800 mm வந்து வீல் பேஸ் கிடைக்குது. டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா 295/90 R20 அப்படிங்கிற டயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து தந்திருக்காங்க. ஆனால் பாரத் பென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே டயர் தான் தந்திருக்காங்க, நார்மல் டயர் 295/90 R20 அப்படிங்கிற எல்லா மாடலுக்கும் தர டயர் தந்திருக்காங்க. அப்படி ஒருவேளை நம்மளுக்கு அந்த டயர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லெஸ் டயர் தேவை அப்படின்னாலும் கூட டியூப்லெஸ் டயர் எடுக்கிற ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. ஸோ அது ரைட் சைடில் போட்டிருக்கோம் பாருங்க, டியூப்லெஸ் டயர் 295/80 R22.5 அப்படிங்கிற டியூப்லெஸ் டயர் தேவை அப்படின்னாலும் கூட நீங்கள் பாரத் பென்சில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கலாம். டாடா 4225 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷர் லிஃப்ட் ஆக்சியல் மாடல் எடுத்திங்கன்னா 365 லிட்டர் கிடைக்கும். அதே டாடா 4225 வந்து டேக் ஆக்சியல் மாடல் எடுத்திங்கன்னா 300 லிட்டர் கிடைக்கும். டாடா 4221 பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் கிடைக்குது. அடுத்தது மஹிந்திரா பிளைசோ எக்ஸ் 415 லிட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது அசோக் லைலான் 4225 பார்த்தீங்கன்னா 220 லிட்டர், 300 லிட்டர், 375 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட் இருக்குது. ஸோ மூணில் நம்மளுக்கு எது தேவையோ அத்தனை லிட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அசோக் லைலாம் 4220 பார்த்தீங்கன்னா 220 லிட்டர், 300 லிட்டர், 375 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க, தேவையானது எடுத்துக்கலாம். பாரத் பென்ஸ் 4228R பார்த்தீங்கன்னா 330 லிட்டர், 310 லிட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் தந்திருக்காங்க, தேவையானதை எடுத்துக்கலாம். ஐச்சர் ப்ரோ 6042 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே டேங்க் தான் தந்திருக்காங்க, 350 லிட்டர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்களுடைய கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டிங்களில் தருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லோட் பாடியோட லென்ஸ் எல்லாம் எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டாடா 4225 வந்து புஷர் ஆக்சல் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 அடி வந்து லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டாடா 4225 பார்த்தீங்கன்னா டேக் ஆக்சியல் எடுத்தீங்கன்னா 30 அடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டேக் ஆக்சியலோட பிக்சர் இல்லை, நான் புஷர் லிஃப்ட் ஆக்சியலோட அதே பிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேக் ஆக்சியல் பிக்சர் இல்லாதனால ஸோ அதனால் வந்து நான் பிக்சர் வந்து சேம் பிக்சரே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது டாடா 4221 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 அடி, அதுக்கப்புறம் 30 அடி, ரெண்டு லென்த்தில் வந்து உங்களுக்கு பாடி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மஹிந்திரா பிளைசோ எக்ஸ் 42 பார்க்கலாம். இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 அடி வந்து உங்களுக்கு லோட் பாடியோட லென்த் கிடைக்கும். இது வந்து புஷர் லிஃப்ட் ஆக்சியல் மாடல். நெக்ஸ்ட் வந்து டேக் ஆக்சியல் மாடல் பார்க்கலாம். டேக் ஆக்சியல் மாடலில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 அடி வந்து அந்த லோட் பண்ணுற இடத்தோட லென்த்தாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்ட் 4225 எடுத்தீங்க உங்களுக்கு 28 அடி, 30 அடி, 32 அடி, மூணு லென்த்தில் வந்து பாடி தேவையான பாடி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அசோக் லைலாண்ட் 4220 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 அடி, 30 அடி, 32 அடி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு லென்த் இருக்குது, தேவையானதை எடுத்துக்கலாம். பாரத் பென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 அடி, 30 அடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான லோட் பாடியோட லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஐச்சர் ப்ரோ 6042 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 அடி, 29 அடி, 31 அடி அப்படின்னு சொல்லிட்டு மூணு லென்த்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கேபின் சேசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மூணு லென்த்தில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கம்பெனியில் கட்டுற பாடியே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கட்டுற பாடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 29 அடி வந்து லோட் பண்ணுற இடத்தோட லென்த்து அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிகளில் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 39 லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாடலுமே வந்து இருக்குது. ஸோ வண்டியில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விலை மாற்றங்கள் அப்புறம் வந்து விலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் ஆரம்ப விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 39 லட்சத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து எத்தனை டன்னில் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அப்படி ஒரு வேளை வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எத்தனை டன்னில் வந்து வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.